ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இது பொங்கலுக்கு ஒரு புடவை வந்திருக்குங்க. புடவைன்னா இது நான் காசு கொடுத்து வாங்கல, நான் பண்டு போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது மூணாவது மாசம் வந்து அந்த பண்டுல வந்து கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புடவை. அது கரெக்டாக பொங்கலுக்கு அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு புடவை எடுக்க அவசியம் இல்லை, காசு இல்லாமலே நம்மளுக்கு புடவை வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் சூப்பராக இருக்குது. எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டு கொடுக்குற புடவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக தான் இருக்கும், பூனம் புடவை அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம பண்டுக்காரங்க. அப்படி சூப்பர் புடவை அங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக சாண்டல் கலர் மாதிரி, வெந்தய கலர் மாதிரி வந்து கீழே பார்டர் பாருங்கள், பிங்க்குன்னு சொல்ல முடியாது, மெருன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பார்டர், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த புடவை பாருங்கள் பாருங்கள், நானே இப்போ தான் புடவை பார்க்குறேன், லைட்டாக மட்டும் பார்த்துருந்தேன். இங்கே பாருங்கள் முந்தானை பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. முந்தானை ஜம்முன்னு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி அப்படி நல்லா லைன் லைனாக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கங்க. ஹைலைட்டே முந்தானை தாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். கெட்டினா ரொம்ப நல்லா இருக்குங்க புடவை, நல்ல ஷைனிங்காக சூப்பராக. ஆனால் நியூ மாடல் தாங்க, இப்போ இந்த மாடல் தான். இப்போ சீரியலெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சீரியலில் இப்படி தான் புடவை கட்டுறாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே இந்த கலர் ரொம்ப சூட் ஆகும், கருப்பாக கலராக இருக்க எல்லாருக்குமே சூட் ஆகும். புடவை வந்து சும்மா கொடுக்கலாங்க, நம்ம நிறைய புடவை கொடுத்து நம்மளுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இப்படி சொல்லவே மாட்டாங்க, பண்டுக்காரங்க அவங்க கொடுக்குற புடவை தான் நம்ம கட்டணும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, நிறைய புடவை கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதை செலெக்ஷன் பண்ணிக்காங்க அப்படி சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க, பெனிஃபிட் செம்ம பெனிஃபிட்டாக இருக்குது இந்த பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்டர் கலரில் அப்படியே ஜாக்கெட் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. பொங்கலுக்கு இதாங்க, பொங்கலுக்கு நம்ம புடவை எடுக்கவே இல்லை, பண்டில் கொடுத்த புடவையே ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. இந்த புடவையே நம்ம கட்டிக்கலாம், சூப்பராக இருக்குங்க. இது வந்து பண்டு புடவை தான், நான் காசை கொடுத்து வாங்கலை, ஜம்முன்னு சூப்பராக செம்மையாக நான் அந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். இந்த புடவையை கட்டி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் பொங்கலுக்கு, பாருங்கள் புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. இப்போ இந்த புடவை எவ்வளோ அழகாக நல்லா எப்படி இருக்குங்கிறதோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். புடவையும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஷைனிங்காக நல்லா செம்மையாக செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கங்க. அதாவது இந்த சாண்டலுக்கு இந்த கலர் ஜம்முன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த புடவை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.